हाय गाइस बजट फूड एंड ट्रैवल चैनल इनके वीडियो पार्क पोना हिडन हिल स्टेशन अभी वीडियो पार्क पोना इतना नम्बर चैनल पार्ट 1 2 वीडियो पातुक्कोम ऊटी कोडैकानल इनमारी फेमस मलै प्रदेश तवर तमिलनाडुल मत्त मलै प्रदेश पत्ती वीडियो पातुट्टु अंत सीरीसल अल्ल पार्ट 3 पार्कறது இதுக்கு முன்னாடி पार्ट 1 पार्ट 2 ரெண்டுமே போட்டுட்டோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ இருக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த இடத்தையும் பார்த்து தெரிஞ்சிங்க இந்த இடத்துல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா நீங்க சம்மர்ல போனீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் செமையா காசு செலவாகும் அந்த அளவுக்கு காசு செலவு பண்ணவே தேவையில்லை आना वो जालिया क्लाइमेट एंजॉय पण्णिट्टु फैमिलियोड फ्रेंड्सोड जालिया एंजॉय पण्णिट्टु पोलाम अंद मारी इडम पार्क्क पोरोम वांगा वीडियोक्कुल्ल पोलाम वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडी इंद वीडियोक्कु मरक्काम ओरु लाइक कोडुत्तुरुंगा नम्म चैनल एदुक्कु सब्सक्राइब पण्णलाम मरक्काम सब्सक्राइब पण्णिंगा इंद मारी नरेय इंटरेस्टिंगान वीडियो उंगलुक्काग कात्तुकिट्टे इरुक्कु इंद वीडियो स्किप पण्णाम पारुंगा अप्पदान इंद वीडियोल वरा एल्ला इडत्तै पत्ती नींगा फुल डीटेल तेरिंजिक्क मुडियुम इप्पो फर्स्ट इंद वीडियोल एन्ना पार्क्क पोरोमना सिरुमलै इंद मलै एंग इरुक्कुनु पात्तींगना திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல 35 கிமீ தூரத்துல இருக்கு நீங்க பைக்ல போற மாதிரி இருந்தா ஒரு தரமான பிளேஸ் நீங்க பைக் ரைடர்ஸ் இப்ப நிறைய பேர் பைக் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஊட்டி கொடைக்கானல் போறதோட இந்த இடத்துக்கு ரைடு போனீங்கன்னா செமையா இருக்கும் அது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்த கம்பேர் பண்ணும்போது ஸ்டேஷன் வேற கம்மியா கிடைக்கும் நீங்க அங்க தங்கி फ्रेंड्सா போனாலும் சரி ஃபேமிலியா போனாலும் சரி பைக் ரைடர்ஸா இருந்தாலும் சரி போய் நீங்க தங்கி என்ஜாய் பண்ண முடியும் ஆனா கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்காது ஒரு நார்மலான கிளைமேட்டா தான் இருக்கும் நீங்க மன்சூன்ல போனீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ண முடியும் அதே மாதிரி திண்டுக்கல்ல இருந்து இங்க பார்த்தா பஸ்ல நீங்க ரீச் பண்ணலாம் இங்க ஓன் வெஹிக்கிளே ரீச் பண்ணிக்கலாம் இங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அது எல்லா சமயமும் தண்ணி வராது சில சமயம் மட்டும் தண்ணி வரும் அதாவது மழை பெய்யற சமயம் மட்டும் தண்ணி வரும் மற்ற டைம்ல தண்ணி வராது இங்கே கிட்டத்தட்ட 18 கொண்டை ஊசி தாண்டி தான் போற மாதிரி இருக்கும் அதனால நீங்க பைக்ல வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பைக் ரைடர்ஸ் ஆராத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த இடத்தை பத்தி தனியா ஒரு வீடியோ நமக்கு சேனல்ல கூடி சீக்கிரம் போடுவோம் அப்படி போணும்னு நினைச்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரம் போட்டுறலாம் அதே மாதிரி சிறுமலைக்கு போனீங்கன்னா அங்க வந்து ரொம்ப ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா மலை வாழைப்பழம் அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு சுவை நிறைந்ததாகவும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் இருக்கும் அந்த வாழைப்பழம் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு பார்க்கறது முன்னாடி தமிழ்நாடு சுற்றி பார்த்து போர் அடிச்சவங்களுக்கு இல்லை புதுசாக ஒரு டிஃப்ரெண்டான இடத்த போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்தமான் வந்து ஒரு சிறந்த பிளேஸாக இருக்கும் நீங்கள் சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறணும்னா 2 மணி நேரத்தில் அந்தமான் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அந்தமான் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவைப்படாது நீங்கள் அந்தமான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலியாகவும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம் ஹனிமூன் கப்புள்ஸும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் நீங்கள் எப்படி அந்தமான் போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபோ இந்தியா டூர்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஏஜென்ட் வந்து பக்காவான பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த 15,000 பேக்கேஜில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு அந்தமான் ஃப்ளைட் டிக்கெட் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கான கேப் சார்ஜ் இதுலேயே ஆட் ஆயிரும் நீங்கள் அந்தமான் வந்து ஒரு தீவுனால ஒரு தீவிலேருந்து இன்னொரு தீவு போகிற போட்டிங் சார்ஜ் அதே மாதிரி தங்குற ரெசார்ட்டு சாப்பாடு எல்லாமே இந்த 15,000 இன்க்ளூட் ஆயிரும் இது வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸாக இருக்கும் நீங்கள் இன்ஃபோ இந்தியா டூர்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க பெஸ்ட் ப்ரைஸில் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க பேச்சுலராக போனால் எந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் ஃபேமிலியாக போனால் எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி அவங்க சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அந்தமான் போகிறமா ஐடியா இருந்தால் மறக்காம இன்ஃபோ இந்தியா டூர்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணி கேளுங்க இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு சூப்பராக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நம்ம அடுத்த இடத்த பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம என்ன இடத்த பார்க்க போகிறோம்னா தாமரைக்கரை அப்படிங்கிற இடத்த தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழகான மலை கிராமம் தான் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணலை இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரொம்ப ஒரு அருகிலே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க பெருசாக ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு எந்த ஒரு இடமும் இருக்காது ஆனால் இயற்கையை அப்படியே போய் ரேண்டமாக இங்கே ரசிச்சு வர மாதிரி இருக்கும் இங்கே தங்குறதுக்கான ரெசார்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ரெசார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெசார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெசார்ட் எப்படி புக் பண்ணுறதுன்னு டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லை இந்த இடத்த பற்றி தாமரைக்கரை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சினா அங்கே போய் பார்த்துருச்சிங்க அதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் சம்மரில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு தரமான இடம் நீங்கள் கவர்மெண்ட் ரெசார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,500 ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் 2 பேர் தங்குறதுக்கு 1,500 தான் ஆகும் ஒரு நல்ல கிளைமேட் இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் தாமரைக்கரையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாமரைக்கரைக்கு போனீங்கன்னா நீங்கள் வைல்டு அனிமல்ஸை பார்க்கறதுக்கான நிறையா சான்ஸ் இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளார உங்களுக்கு ஜீப் சஃபாரி இருக்குது அதை எப்படி புக் பண்ணுறோம் டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதை பற்றி தனி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம அடுத்ததாக என்ன இடத்த பார்க்க போகிறோம்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க வத்தல்மலை அப்படிங்கிற இடத்த தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் அது வந்து ஒரு டூரிசம் பேஸாக அனௌன்ஸ் பண்ணாங்க இது தருமபுரியிலேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டரில் இருக்குது நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டரில் மலை நம்ம டாப்புக்கு ரீச் பண்ணிடலாம் நீங்கள் சுற்றி பார்க்க பெருசாக ஒரு இடம் கிடையாது ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வந்து இந்த இடத்த பார்க்கணும்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது நீங்கள் மான்சூன் டைமில் வேணால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும் சம்மர் டைமில் போனால் ஓரளவுக்கு நார்மலான கிளைமேட் தான் இருக்கும் ஓரளவுக்கு கீழே நார்மலாக என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் காட்டும் நீங்கள் இந்த இடத்துக்காக நீங்கள் ரொம்ப தூரம் பிளான் பண்ணி வர வேணாம் ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு மன்சூன் டைமில் வந்து கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு போக முடியும் அடுத்ததான் நம்ம என்ன இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா கிண்ணக்கோரை அப்படிங்கிற இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம குன்னூர் அவிலாஞ்சிக்கு அடுத்து இன்னொரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் அது கிட்டத்தட்ட கேரளா ஒரு பார்டர்னே சொல்லலாம் ஆனால் வியூஸ் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி வியூஸ் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஃபுல்லா ஒரு டீ எஸ்டேட்டா ரொம்ப ஒரு ரசிங்கபடியா இருக்கும். இந்த இடத்துல ஸ்டேஸ் 1 2 தான் இருக்கு. கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்க வந்து பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க குன்னூர்ல அவிலாஞ்சி இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாள் டே ட்ரிப்பில் காலையில் போயிட்டு ஒரு மதியானத்துக்குள்ள ரிட்டர்ன் வந்துட்டு அவிலாஞ்சி சுற்றி பார்த்துட்டு திருப்பி நீங்கள் ஊட்டிக்கோ இல்லை குன்னூருக்கோ வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லை அவிலாஞ்சிலோ ஸ்டே பண்ணுற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். அங்கே ஸ்டே பண்ணுறது இப்போ வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் பெருசாக ரெசார்ட்ஸ் இல்லை, அதனால் கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்து பஸ்ஸும் இங்கே இருக்குது, பஸ்ஸில் போனால் அந்த அளவுக்கு ரசிக்க முடியாது, ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லி மென்ஷன் பண்ணது எதுவும் கிடையாது. அப்படியே போகிற வழியில் இருக்கிற இடத்த ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போகிறது வந்து இங்கே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, பஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பைக்லையோ கார்லையோ முடிஞ்சளவு காரில் போங்க, ஏன்னா அடிக்கடி வந்து வைல்டு அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் முடிஞ்சளவு காரில் போங்க, போயிட்டு சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்க இடம், ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம லைஃப் டைமில் என்ஜாய் பண்ண வேண்டிய இடம். நீங்கள் ஊட்டிக்கு போய் போர் அடிச்சிங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்ததான் நான் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இடன் ஹில் ஸ்டேஷன் வீடியோலையும் மன்னனூர் அப்படிங்கிற இடத்த பற்றி போட்டிருப்போம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிறதோ இது ஒரு அழகான ஒரு மலை கிராமம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸாக அனௌன்ஸ் பண்ணப்படலை, மன்னனூருக்கு தான் டூரிஸ்ட் பிளேஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாக அனௌன்ஸ் பண்ணல. இங்கே வந்து டென்ட் ஸ்டேஸ் டென்ட் கேம்பெயின் ரெசார்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஒரு தரமான ரெசார்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கொடைக்கானலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் தள்ளி அமைஞ்சிருக்கு. ஒரு தரமான இடம்னு சொல்லலாம். இதை பற்றி ஒரு தனி வீடியோ நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் டீப் சம்மரில் போனால் கூட இங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்லாம் தண்ணி வரும், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். அதே மாதிரி டென்ட் ஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதை பற்றி தனி வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு தடவை வச்சு போய் பாருங்கள். ஒரு வாழ்க்கையில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியும் இந்த இடத்த பற்றி எங்களுக்கு டவுட் இருந்தால் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து டேரெக்டாக கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு போய் லைவ் ஒரு ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னா எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்த பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்த 5 இடத்துல எந்த இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம்.